விஜய், யாரை பார்க்க எங்க போய்கிட்டு இருக்கோம் என் துணிமணியோட? நம்ம யாரையும் பார்க்க போலப்பா, நீங்க தான் இனிமேல் எங்களை பார்க்காம இருக்க போறீங்க. புரியலையே. புரிஞ்சுக்குங்கப்பா, வாங்குற சம்பளம் எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குமே கரெக்டா இருக்கு. இதுல உங்களை வச்சுக்கிட்டலாம் எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற முடியாதுப்பா. சொல்லுமா. ஆ, 10 மணிக்கு தானே ரயில்வே ஸ்டேஷன் தானே, வந்துடுறமா. பா, பக்கத்தில் தான் முதியோரில் இருக்கு, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், நீங்கள் போய் பேரை சொல்லுங்கள், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்தாங்க, இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. பா பா, பணம் வேண்டாமா? டே கோணி, இந்த வாட்டி ஏமாத்தாம விளையாடணும். டே, நீங்க தான் இருக்கியடா? ஆமா, நீங்க தான் நிக்கிறேன். என்னடே உன்னை காணட்டு, உங்க கடை முதலாளி வர்றவன் பொருளாம் பிடிச்சி கத்திட்டு இருக்காரியா? 2 நிமிஷம் 5 ரூபா விட்டுனேன். 5 ரூபா 10 ரூபாலாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கு மாதிரியா கடைக்கு பேசாரு. டேய், போறா போறா. ஏண்டா கோணி, நான் வெளியே போறேன் சொல்லிட்டு போனேன். போயிட்டாருன்னு சொன்னீங்க. நக்கல்ல நான் வச்சுடுவேன். என்னடா கடையை பார்த்து போய் குழலி ஆட்டுற நாயா? சரி முதலாளி, இதோட போக முடியும் முதலாளி. டே கோணி, டீயட்டு குடுறா. அம்மா, அம்மா சாப்பிட ஏதாவது? டே, 2 டீ எடுத்து குடுறா. தம்பி, என்ன பெரியர் வேணும்? ஒரு பஜ்ஜி. டே கோணி, தாத்தா ஒரு பஜ்ஜி எடுத்து குடுறா. என்ன
இந்தாங்க முதலாளி. புரிஞ்சுக்குங்கப்பா, வாங்குற சம்பளம் எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குமே கரெக்டாக இருக்குது. இதில் உங்களை வச்சுக்கிட்டலாம் எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற முடியாதுப்பா. தாத்தா டீ குடிக்கலையா? தாத்தா டீ குடிக்கலையா? டேய் ஏண்டா கண்ணு தெரியலையாடா உனக்கு? ஏண்டா இந்த உலகத்தை விட்டு என்ன நிம்மதியா போக விட மாட்டேன்றீங்க? சோறுதான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நிம்மதியா சாவ கூட விட மாட்டேன்றீங்களேடா. ஒரு ரூபா கொடுத்து விஷம் வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? தம்பி தம்பி, தாத்தா நான் செஞ்சது தவறாது சரியா தெரியல, ஆனால் தாத்தா உங்ககிட்ட பேசல. ஏ, எனக்கு இருந்த ஒரே பிள்ளையும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், அது போகட்டும். ஆமாம், இந்த கடைக்காரர் உங்கள் அப்பா தானே? தாத்தா அப்பா அம்மா துரத்திதான் நானே இங்கே வந்து, எனக்கு நதோ ஒரு வியாதிக்கு தான், மூணு நாலு மாதம்தான் இருப்பேனா, அதனால அம்மா வீட்டை விட்டு துரத்திச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. தாத்தா நீ சோகமாக தெரியுது, எங்கள் முதல்ல அடிக்கடிக்கு பார்ப்பாரு, இதை வச்சுக்க தாத்தா. தம்பி ஆமாம், உனக்கு என்ன நோய்னு சொன்ன? தாத்தா எதுவும் கடந்து போகும்.